வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ 2022 கடைசி மாதம் டிசம்பரில் நாம் இப்போ இருக்கோம். இப்போ இந்த வீடியோ டிசம்பரில் தான் நான் எடுத்துட்ருக்கேன். அடுத்த வருஷம் 2021 ஜனவரி வரப்போகுது. ஸோ நியூ இயர் வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 2023 நாம் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பை ஒரு ஃபுல் டைம் ஜாபாக பண்ணலாமா, இந்த கேள்வி இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நிறைய பேர் மைண்டில் வந்திருக்கும். நிறைய பேர் மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த புது வருஷத்தில் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபுல் டைமாக இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம், இதிலேருந்து வர ஏர்னிங்ஸை வச்சு நம்மளோட லைஃபை லீட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறைய பேருக்கு ஆல்ரெடி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்கிறேன். ஓகே, இப்போ மேட்டருக்கு வருவோம். ஸோ 4 முன்னாடி நான் யூடியூப்குள்ளே வந்ததுக்கும் இப்போ இருக்கிற இந்த யூடியூபுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்குங்க. அது எல்லாத்தையுமே சொல்லலாம். யூடியூப் ஆப்பு, யூடியூப் சைட்டே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு பிசி இருந்தால் தான் பக்காவாக நம்ம யூடியூபுடைய அனலிட்டிக்ஸ் பேஜ்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். பட் இப்போ வந்து மொபைலே போதும். ஒரு மொபைலை வச்சுட்டே நம்மளால் வீடியோஸ் எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள். A to Z யூடியூபை கம்ப்ளீட்டாக ஒரு மொபைலை வச்சே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நல்லாவே வந்துட்டு அதை வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சரிப்பா, எனக்கு அது தேவையில்லை. இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த 2023 புதுசாக ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி யூடியூபே வந்துட்டு ஃபுல் டைம் ஜாபாக நாம் பண்ணலாமா, இதுதான் வந்துட்டு எல்லோருடைய சந்தேகம் இல்லையா? இதுக்கு என்னோட பதிலை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, தயவு செஞ்சு யாருமே இந்த தப்பை வந்துட்டு பண்ணாதீங்க. என்னடாவே 4 யூடியூபில் இருந்திருக்கேங்கிறான், தயவு செஞ்சு இதை ஃபுல் டைம் ஜாபாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், எடுத்த உடனே யூடியூப்பை ஃபுல் டைம் ஜாபாக நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு 100% அந்த ஒரு மிஸ்டேக் வந்துட்டு பண்ணிடாதீங்க. யூடியூப் அப்படிங்கிறது வந்துட்டு நிரந்தரமாக வருமானம் வரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். நான் இல்லைன்னு சொல்லலை, லட்சக்கணக்கில் ஏன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க இந்த ஃபீல்டில். பட் அது எல்லாமே ஒரே நாளில் நடந்துராது, ஒரே மாதத்தில் நடந்துராது, ஒரே வருஷத்தில் நடந்துராது. அதுக்கு வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு சைடு. இன்னொரு சைடு பேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இதுக்கு தேவை. நீங்கள் போடுற எஃபர்ட், அதாவது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு, அதை எடிட் பண்ணுறதுக்கு, அப்லோட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் போடுவீங்க இல்லையா, அந்த எஃபர்ட்டெல்லாம் தாண்டி ஒரு பொறுமை, பேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ஒவ்வொரு சேனலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பீரியட் வந்துட்டு எடுத்துக்கும். நான் 4 முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூபர்ஸ், நான் சொன்ன மாதிரி தமிழ் யூடியூபர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்போ தமிழில் நல்ல கண்டென்ட்டை வச்சுட்டு கிரியேட்டர்ஸ் உள்ளே வரும்போது அவங்களுக்கான ஒரு ரீச் அப்படிங்கிறது வந்துட்டு அப்படி இப்படின்னு தட்டி தட்டு மாதிரி கிடச்சிருச்சு, ஓகேங்களா? பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்துட்டு நல்ல கிரியேட்டர்ஸ் தான். அதாவது யூடியூப்பில் வரும்போதே அவங்க வந்துட்டு அதுக்கான ஒரு பக்கமான கேமரா, பக்கமான ஒரு எடிட்டிங் சிஸ்டம்னு எல்லாத்தையுமே பக்காவாக வச்சுட்டு வரவங்க நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டாங்க. ஸோ 4 பிஃபோர் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் நான் வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன், எல்லாமே கம்ப்ளீட்டாக மொபைலில் தான் நான் யூடியூப்பை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலுக்கு அப்ரூவல்லாம் கிடச்சி யூடியூப்லேருந்து வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இதுக்கு செலவு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய யூடியூப் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு கேஜெட்ஸ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ரொம்ப அதிகமானலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு மீடியமான லெவலில் ஒரு சேனலை ரன் பண்ணுற அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுக்கு நான் வர்றதுக்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. பட் இந்த டைம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து எனக்கு முன்னாடி, அதாவது ஒரு 4 நான் அச்சீவ் பண்ண விஷயத்தை வெறும் 6 ஒரு வருஷத்துக்குள்ளேயெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணவங்க எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்மளால் கணிக்கவே முடியாதுங்க. ஒவ்வொருத்தருடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய எஃபர்ட்டுன்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நீங்கள் DSLR கேமரா வாங்கி வீடியோ எடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே வந்து உங்களுக்கு ரீச் கிடைக்காது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மொபைலில் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு டக்குன்னு ரீச் கிடச்சிருக்கும். நீங்கள் DSLR கேமரா யூஸ் பண்ணி 4Kலாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ரீச்சே வந்துட்டு கிடச்சிருக்காது. ஸோ யூடியூப் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்போ வந்து அந்த ஹைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்கவே முடியாது. பட் எல்லாருக்குமே கிடைக்கும். பட் எப்போன்னு தெரியாதனால அது தெரிகிற வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல், ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் தான் வந்துட்டு இங்கே வேலை பார்க்கணும். அப்போ இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வரது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 1 ஒரு யூடியூப் சேனலை வந்துட்டு ரன் பண்ணுறீங்க, 1 அப்புறம் தான் உங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயமே வருதுன்னா, இந்த 1 எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் தான் இந்த ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் வேலை பார்க்கணும். அப்போ ஃபுல் டைமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் டெவலப் ஆகிறதுக்கு 1 ஆகலாம், இல்லை 6 ஆகலாம், இல்லை 3 ஆகலாம், இல்லை 2 3 ஆகலாம், சொல்ல முடியாதுங்க. அப்போ அந்த டைம் பீரியட் வரைக்கும் வருமானமே இல்லாமல் நீங்கள் இங்கே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், எடுத்த உடனே யூடியூப்பை பார்ட் டைமாக சூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய கேஜெட்ஸ், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வச்சதாலும் சரி யூடியூப்பை பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் ஆல்டர்னேட்டாக உங்களோட பிஸ்னஸ் பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் எங்கேயாவது எம்ப்ளாயிஸாக இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இதை வந்துட்டு செகண்டரியாக வச்சுக்கோங்க, பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் வேலை பார்க்குற ஒரு கம்பெனிலேருந்து சம்பாதிக்கிறத விட ஒரு ரூபா அதிகமாக இங்கே யூடியூப் பிளாட்ஃபார்ம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ, அப்போ உங்களோட ஜாப் வந்து நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு, அல்லது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சைடாக வச்சுக்கிட்டு இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெயின் பிஸ்னஸாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ யூடியூப் அப்படிங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து யூடியூப் கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்னு, பட் ஒன்றும் இல்லை, உங்களோட ஒய்டிஎஸ்டுடைய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் வந்துட்டு இந்த மாதிரி யுவர் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா, நாம் எல்லாமே யூடியூப் கம்பெனியோட பார்ட்னர் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. வி ஆர் நாட் எம்ப்ளாயிஸ், அதை நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் சரி, உங்களுக்கு வர மெயில்ஸில் கூட யுவர் பார்ட்னர் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய சேனலில் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் ப்ளே ஆகிற விளம்பரங்கள் மூலியமாக தான் யூடியூப் கம்பெனிக்கே வந்துட்டு பணம் வருது. ஸோ நம்மளுடைய வீடியோஸ்க்கு விளம்பரங்கள் வருது இல்லையா, அந்த விளம்பரங்களை கொடுக்குற கம்பெனிஸ் மூலியமாக கிடைக்கிற ரெவன்யூலேருந்து ஒரு ஷேர் தான் வந்துட்டு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து அவங்க சேலரி கொடுக்கல, ஒரு ஷேர் தான் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளை மாதிரி எவ்வளோ க்ரியேட்டர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேபி பெரிய ஷேர் அவங்க வச்சுருப்பாங்க, சின்ன ஷேர் தான் நமக்கு கொடுப்பாங்க. பட் சின்ன ஷேரோ பெரிய ஷேரோ நம்ம இந்த கம்பெனியில் பார்ட்னர் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா கெத்தாக இருக்குல்ல, பட் இதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ நான் எடுத்தோடனே வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு நிறையா ரீசன் இருக்குங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அப்படிங்கிறது வந்துட்டு டக்குன்னு இன்றைக்கி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இதோடைய ஆக்சுவல் ப்ராப்ளம்ஸ், இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது தெளிவாக யாருக்குமே தெரியல. நான் அதை தப்பு சொல்ல வரலை, அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது வந்துட்டு கரெக்டு தான். பட் எத்தனையோ பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸோ என்னோடய வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு நான் உட்காந்துருக்கேன்ற அளவுக்குலாம் வந்துட்டு என்கிட்ட எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த ஒரு வீடியோவை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த 2023 நீங்கள் யூடியூப் சேனல் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் இனிஷியலாக அதை வந்துட்டு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்கமும், நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இன்கம் வர ஆரம்பித்தோடனே நீங்கள் உங்களோட ஜாப்லாம் வந்துட்டு விட்டுறாதீங்க. இதிலேருந்து கிடைக்கிற இன்கம் நீங்கள் பார்க்குற ஜாப்லேருந்து வர இன்கம் விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் யூடியூபராக வந்துட்டு நீங்கள் இருக்கலாம். ஸோ பார்ட் டைமாகவே வந்துட்டு உங்களால் யூடியூப் சேனல் வந்துட்டு ரன் பண்ண முடியும், அது பெரிய விஷயம் கிடையாது. என்ன, கம்மியான வீடியோஸை வந்துட்டு நாம் போஸ்ட் பண்ணுவோம், இதுவே ஃபுல் டைம் அப்படின்னா நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஒரு வாரத்துக்கு 4 வீடியோ இல்லை ஒரு 7 வீடியோ பக்கம் நம்ம அப்லோட் பண்ணுறோம் யூடியூப்பில் அப்படின்னா, நீங்கள் பார்ட் டைம் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அல்லது ஒரு 2 வீடியோ மேக்ஸிமம் அப்லோட் பண்ணாலே வந்துட்டு போதுமானது. அதை கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக வந்துட்டு பண்ணிகிட்டே இருங்க, எப்பயுமே வந்துட்டு பிரேக்கே வந்துட்டு எடுத்துக்காதீங்க. ஸோ பிரேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே யூடியூப் அல்காரிதம் வந்துட்டு டவுன் ஆகும். ஸோ உங்களோட சேனலுக்கு வர இம்ப்ரெஷன்ஸ் கம்மியாகும், வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்மியாகும். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கேப் அப்படிங்கிறது வந்துட்டு விடவே கூடாது. நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் போடுறீங்களோ அதை தொடர்ச்சியாக வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும், அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2023 கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோட கருத்து என்னென்னா, அதை எடுத்த உடனே ஃபுல் டைம் ஜாபாக வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க மைண்டில், ஜஸ்ட் பார்ட் டைமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அதுலேருந்து கிடைக்கிற இன்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட சேனலாக வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை ஒரு ஃபுல் டைம் ஃபீல்டாக வந்துட்டு ஃபுல் டைம் பிஸ்னஸாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்னுடைய கருத்து தான். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லையா, நீங்கள் எடுத்த உடனே இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நஷ்டமாக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை திரும்பவும் சொல்கிறேன். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க, காசு இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு உடனே பெரிய பெரிய கேமரா எடிட்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு 1 lakh சிஸ்டம் இப்படி நிறையா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் காசே இல்லாமல் கடன் வாங்கி கேமரா வாங்குவாங்க, கடன் வாங்கி கம்ப்யூட்டர் வாங்குவாங்க எடிட் பண்ணுறதுக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு கடன் வாங்கி பண்ணுவாங்க. அப்போ எடுத்தோடனே இதில் அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்கமும் வரலை அப்படிங்கிறப்போ அவங்க வாங்கின கடனை கூட அடைக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரியே இப்போது இந்த யூடியூப் அப்படிங்கிற ஃபீல்டு வந்துட்டு ரொம்ப காம்படிஷன் அதிகமாக ஆயிடுச்சு, வரவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு கண்டென்ட் நல்ல ஒரு குவாலிட்டியோடு தான் வந்துட்டு வராங்க. முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு கண்டென்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு 10 சேனலில் ஒரு சேனல் தான் வந்துட்டு இருக்கும், இப்போ 10-ல் 8 சேனலில் வந்துட்டு அந்த ஒரு கண்டென்ட் குவாலிட்டி வந்துட்டு கிடைக்குது, அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப காம்படிஷனும் வந்துட்டு இங்கே அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இதை பார்ட் டைமாக சூஸ் பண்ணுங்கள் எடுத்த உடனே, அதுக்கப்புறம் போக போக நீங்கள் இதை ஃபுல் டைமாக வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ
இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்ச விஷயம் இவ்வளோ தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டவுட் சின்னதாக இருந்தால் டவுட்டு பெருசாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் மச்சீஸ். இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவங்க ஏதாவது ஒரு பிளானில் இருப்பாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு, ஸோ அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் வியூஸ்லாம் அதிகமாக போனால் நானும் கொஞ்சம் நல்லா இருப்பேன், ஏன்னா நான் ஒரு ஃபுல் டைம் யூடியூபர். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் மச்சீஸ். அண்ட் தென் பை ஃப்ரம் பாபா. டாடா பை பைஸ்.